ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் வால்யூம் 2ல இருக்க சிவிக்ஸ் லெசன்ஸுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 2 லெசன் இருக்குது. இதில் அதில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு கொஸ்டியன், இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? ஆன்சர், வெளி விவகாரங்கள் அமைச்சர். செகண்ட் கொஸ்டியன், எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? ஆன்சர், இந்தியா மற்றும் சீனா. மூணாவது கொஸ்டியன், இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர், சட்டப்பிரிவு 51. நாலாவது கொஸ்டியன், இன ஒதுக்கல் கொள்கை என்பது? ஆன்சர், ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. அடுத்து அஞ்சாவது கொஸ்டியன், 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது? ஆன்சர், 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். அடுத்து ஆறாவது கொஸ்டியன், நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? ஆன்சர், காலனித்துவம். அடுத்து ஏழாவது கொஸ்டியன், கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஆன்சர், பாகிஸ்தான். அடுத்து எட்டாவது கொஸ்டியன், பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது ராஜதந்திரம். அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டியன், அணி சேராமை என்பதன் பொருள். ஆன்சர், மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து பத்தாவது கொஸ்டியன், இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது? ஆன்சர், இவை அனைத்தும். ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள், இது எல்லாமே வரும். சரிங்களா, லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டியன், இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம்? ஆன்சர், பொக்ரான். அடுத்து செகண்ட் கொஸ்டியன், தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உள் முதலீட்டை உருவாக்குதல், வணிகம் தொழில்நுட்பம் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. அடுத்தது மூணாவது கொஸ்டியன், இராஜதந்திரம் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவி ஆகும். அடுத்து நாலாவது கொஸ்டியன், இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை. அடுத்து அஞ்சாவது கொஸ்டியன், நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை குறைப்பு நடைமுறைப்படுத்துவதாகும். அடுத்தது கூற்று காரணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் 1, 3, 4, 2 வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பஞ்சசீலம், செகண்ட் வந்து 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், நாலாவதாக முதல் அணுவெடிப்பு சோதனை, அடுத்து செகண்ட் வந்து பொக்ரானில் அணுவெடிப்பு சோதனை, ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் கொஸ்டியன், பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, செகண்ட் கூற்று மட்டும். என்ன அப்படின்னா, இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் மட்டும் வரும். அடுத்து மூணாவது கொஸ்டின், கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்தது அப்படிங்கிறது சரி. அடுத்து செகண்ட் ஒன், இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தவறு. அடுத்து மூணாவது ஒன், இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சரி. அடுத்து நாலாவது கொஸ்டின் கூற்று, 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. காரணம், இது 1962 பேரழிவு காரணமான சீன போருக்கு பின் தொடங்கியது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து அஞ்சாவது கொஸ்டியன் கூற்று, இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம், உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். இதுக்கான ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல, செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆறாவது கொஸ்டியன், இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது, ஏனெனில் இந்தியா இணை இவைகளை மீட்க வேண்டி இருந்தது. இதுக்கான ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும்.
கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள். இதுக்கான ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். அடுத்தது பொறுத்துக, இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மாலத்தீவு, தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் மியான்மர், பஞ்சசீலம் 1954, ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு 1955, உலக அமைதி வெளியுறவு கொள்கை 4-3-1-5-2 வரும். அடுத்தது செகண்ட் லெசன், இந்தியாவின் சர்வதேச உறவுகளுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும்? ஆன்சர் இந்தியா சீனா, தேர்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? ஆன்சர் ஏசியன், செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். மற்ற எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து உறுப்பினராக இருக்குது. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், ஓபிக் என்பது ஆன்சர் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. அடுத்து நாலாவது க்வெஸ்சன், இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வங்காளதேசம். அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், பின்வருவனவற்றை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது சல்மா அணை ஆப்கானிஸ்தான், பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம், சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூடான், சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம். ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆறாவது க்வெஸ்சன், எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் 7. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? ஆன்சர் இலங்கை மற்றும் மாலத்தீவு. அடுத்து எட்டாவது க்வெஸ்சன், எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ரெண்டு வரும். என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் வரும், சிக்கிம். ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் தான். அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன், எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் 5. அடுத்து பத்தாவது க்வெஸ்சன், புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர்? ஆன்சர் சர் சிரில் ராட்கிளிஃப். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பூடான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய அரசு ஆகும். செகண்ட் க்வெஸ்சன், இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு நேபாளம் ஆகும். அடுத்து நாலாவது க்வெஸ்சன், இந்தியாவிற்கு சொந்தமான டீன் பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது. அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூடான் ஆகும். அடுத்து ஆறாவது க்வெஸ்சன், பாக் ஜலசந்தியால் இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகின்றன. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாலை, அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் கப்பல், அப்புறம் நாலாவது ஆப்ஷன் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. சரிங்களா, 1, 3 மற்றும் 4 செகண்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் கூற்று, இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன. காரணம், இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றிற்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதற்காகும். இதற்கான ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து மூணாவது க்வெஸ்சன், பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன், நேபாளம் பூடான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளாகும். அதுக்கப்புறம் நாலாவது ஆப்ஷன், இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கையாகும். தேர்ட் ஆப்ஷன் 1, 3 மற்றும் 4. அடுத்தது நாலாவது க்வெஸ்சன் கூற்று, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஓபெக் ஆர்வம் காட்டியுள்ளது. காரணம், தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்திய விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. இதுக்கான ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்தது பொறுத்துக, பிரான்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம், தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்க நாடுகள், சாங்கன்சென்
ஜப்பான், பிரிக்ஸ், ஷாங்காய், ஓபெக், வியன்னா. 5-3-4-2-1. ஓகே, இதோட 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 இருக்க சிவிக்ஸுக்கான புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ.